ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு எடுக்கிற நேரத்தை விட இந்த மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாஃப்டான இந்த பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கொழுக்கட்டை இடியாப்பம் புட்டு மாவு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோ கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க் வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் பச்சரிசி அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பில் கூட அளவு எடுத்துக்கலாம். எதில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதிலேயே பாசிப்பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசியும் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு நீங்கள் கால் கிளாஸ் அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பையும் அரிசியையும் தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு வந்துடலாம். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு ஃபேனுக்கடியில் வச்சிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். வீட்டுக்குள்ளேயே இது மாதிரிக்க நிழலில் தான் காய வைக்கணும். இப்போ அரை மணி நேரத்துக்கு இடையில் வெள்ளத்தை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க. இது கூட கால் கப் அளவு துருவின தேங்காயும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை, அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு அரிசியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரையும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கிறப்ப கொர கொரப்பாக இருக்கணும். இப்போ நமக்கு பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறினதும் இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். சூட்டோட மிக்சி ஜாரில் போடக்கூடாது. இப்போ கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நைஸ் பவுடராக அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்கு ரவை பதத்துக்கு வர மாதிரிக்க அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவு தேங்காய் துருவல், இது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை குற குறப்பாக மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்க நம்ம கையில் எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இது போல் ரவை பதத்துக்கு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒரு கப் அளவு வெள்ளத்தை பேனில் சேர்த்துக்கலாம். கால் கப்புக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளத்துக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோன்னே நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் இதே பேனில் சேர்த்துக்கலாம். வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா நொற குடி வரப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி, அரை கப் அளவு பாசிப்பருப்பு, ஒரு கப் அளவு வெல்லம், இந்த அளவு ரொம்ப சரியாக இருந்தது. கப்பில் அளவு எடுக்கிறப்ப இந்த அளவையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை கரைசலோடு சேர்த்து இந்த மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இது கூட டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்து இது மாதிரிக்க நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சூடு நல்லா ஆறினதும் இதை நம்ம மோதகமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மோதகத்தை ரவுண்ட் ஷேப்பில் தான், லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மோதகம் ஷேப்லேயும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்க லட்டு ஷேப்லேயும் மோதகம் ஷேப்லேயும் மாவை ஃபுல்லாக கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுக்கிற மாதிரிக்க வேக வச்சு எடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிள்ளையார் பட்டி மோதகம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரிக்க நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மோதகத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை அச்சுலேயும் இது மாதிரிக்க விதவிதமான ஷேப்பில் நீங்கள் இந்த மோதகத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ண இந்த மோதகத்தை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மோதகம் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மோதகத்தை விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோதகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.